அழைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுக்கு அழைத்துச் செல்வாராக.
இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதை ஏற்றுக் கொள்வதற்கும் இதுதான் நிலைமை, இதை ஏற்றுக் கொள்ளாததற்கும் இதுதான் நிலைமை. இந்த பிறப்பிலே அயலவர்கள் நடக்கின்றபோது நாம் ஒரு செய்தியாக பார்க்கின்றோம், அங்கே குழந்தைகள் பிறக்கின்றன, அங்கே குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று செய்தியாக பார்க்கின்றோம். தன்மையில் நடக்கின்ற பொழுது அது விழாவாக பார்க்கின்றோம். இதுதான் நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம். அதே போல பிறப்பிலும் அதைதான் செய்கின்றோம். ஒரு குடும்பத்திலே பிறப்பு இருக்கின்ற பொழுது விழாவாக தெரிகின்றது, அது வேற இடத்தில் நடக்கின்ற பொழுது அது செய்தியாக தெரிகின்றது. இன்றைய நாளிலே நாம் ஒரு பிறப்பை கொண்டாடுகின்றோம். உலகத்துக்கெல்லாம் ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற, ஒரு மீட்பை தருகின்ற ஒரு மாதிரியுடைய ஒரு பிறப்பை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இவருடைய பிறப்பை பற்றி தான் இந்த உலகத்திலே முதன்முறையாக இந்த குழந்தை இவ்வாறுதான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று முன்னறிவித்து இறைவன் இந்த குழந்தையை பிறக்க வைத்திருக்கின்றார். இங்கேதான் வித்தியாசம் இருக்கின்றது. நம்முடைய பிறப்பிலே, நம்முடைய இழப்பிலே நமக்கும் தெரியாது, அடுத்தவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இறைவாக்குகள் முன்னறிவித்திருக்கிறார்கள். இந்த பிறப்பை பற்றி இவர் எப்படி இருப்பார், எப்படி பிறக்கப் போகின்றார், யார் வழியாக பிறக்கப் போகின்றார் என்று தெல்ல தெளிவாக பள்ளி இறைவாக்குகள் இவரை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் விழா. இதற்காக இருக்கின்றோம். சாதாரணமாக பிறந்திருந்தால் நிச்சயமாக இது ஒரு விழாவாக இருந்திருக்கிறார். ஏன் இவ்வாறு ஒரு விழாவாக நாம் எடுத்து செய்கிறோம் என்று திருச்சபையானது சிந்திக்க அமைகின்றது. ஏன் உலகத்தை படைத்தான் என்று முதல் புத்தகத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒளியை படைத்தான், ஆடு மாடுகளை படைத்தான், தண்ணீரை படைத்தான், வானத்தை பூமியை படைத்தான், அதன் பிறகு எல்லாம் நல்லது என்று ஆண்டவன் கண்டான். அதை பார்த்து ஆண்டவன் மகிழ்ந்தான் என்று நாம் முழுப்பத்துவத்தை படிக்க கேட்டோம். எல்லாம் நன்றாக இருந்தது. அங்கே ஒரு முறையை பார்த்தார் இறைவன், இவற்றை ஆள வேண்டும், இவற்றை பராமரிக்க வேண்டும், இவற்றை உருவாக்குவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த இறைவன் அங்கே ஆதாமை படைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இது படைப்புடைய வரலாறு. இதை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு நற்செய்தி. உலகத்தை படைத்த பிறகு, இந்த உலகத்தை பராமரிக்கும் பிறகு, பராமரிப்பதற்கும் ஆழ்வதற்கும் அதனுடைய சூழலை உருவாக்குவதற்கும் ஒரு ஆணை படைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இறைவன் ஆணை படைத்தான். ஆண் தனிமையாக இருப்பதற்கு இங்கே தான் நல்லது எது கெட்டது இறைவன் பார்க்கின்றான். நல்லது என்று கருதியதால் பெண்ணையும் படைத்ததாக நாம் முதல் பகுதியில் படைக்கிறோம். அழகாக இந்த ஒரு குடும்பம், குடும்பத்திலே இயற்கையும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கின்றது. ஆள் மாடுகள், இயற்கை, செடி கொடிகள், தண்ணீர் நிரம்பிய ஒரு இயற்கை நிரம்பிய ஒரு மனமாக இறைவன் படைத்தான். அதிலே இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் இங்கே ஏவாளின் தூண்டுதலால், பாம்பின் சூழ்ச்சியால், சாத்தானின் சூழ்ச்சியால் ஆதாம் ஐக்கியம் அடைகின்றான். அங்கே இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவை பிரித்தெடுக்கின்றான். ஆனால் இறைவன் இங்கே நாம் பார்க்கின்றோம் தேர்வு வருகின்றான். ஆதாம் எங்கே இருக்கின்றார், உன்னை தேர்வு செய்கின்ற எங்கே இருக்கின்றார், பாவம் செய்துவிட்டால் பரவாயில்லை, எங்கே இருக்கின்றாய், நான் பார்க்க வேண்டும், நீ என்னை பார்க்க வேண்டும், நான் உன்னை பார்க்க வேண்டும், இருவரும் பார்த்து மகிழ வேண்டும். எவ்வாறு உங்கள் மகிழ்ந்தோமோ அதே போல நாம் இருவருடைய சந்திப்பிலே மகிழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையிலே இறைவன் தேர்வு வருகின்றான். பள்ளி இறைவாக்கை அனுப்புகின்றார் இறைவன். மக்களை மனம் திரும்பி நச்சினை நம்பி இறைவன் பக்கமாக திரும்புவது யோவான் வழிமுறையும் அனுப்புகின்றார். யோவான் கடைசியாக ஒரே மகனை அனுப்புகின்றார். இதற்காக பிரிந்த உறவை திருப்பியும் மீட்பதற்காக, பிரிந்த உறவை முடிந்த உறவை சரி செய்வதற்காக இறைவன் ஒரே மகனை அனுப்பினார் என்று நச்சியை படிக்கின்றோம்.
ஆண்டவரை சமயப்படுத்த நம்முடைய மூச்சுடையானது பல்வேறு வகையிலே ஆகவே தன் ஒவ்வொரு அருட்சாதனமும் எதற்காக உருவாக்கி இருக்கிறது என்றால் இந்த முடிந்த உறவும் சிறையிழந்த இந்த உறவும் திருப்பியும் சீரடைய வேண்டும் சரியாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அருட்சாதனமும் திருச்சபையானது கொடுக்கப்படுகின்றது. அருமை என்பவர்களே இன்றைய நிலவானது இதைத்தான் நமக்கு கொடுக்கின்றது. உறவை வலுப்படுத்துவதற்காக உறவை விரைவுபடுத்துவதற்காக ஒரு பிறப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உறவை விரிவுபடுத்தி செம்மைப்படுத்தி நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற உறவு வழி எழுவதற்காக இந்த கிறிஸ்து நமக்கு இன்று பிறந்திருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு பிறப்பு நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி அங்கே ஒரு கொண்டாட்டம் ஆகவேதான் இங்கே ஒன்றாக திருச்சபை உண்டாக இருக்கின்றோம். திருச்சபையான குடும்பமாக உண்டாக இருக்கின்றோம். அந்த குடும்பத்திலே இறைவன் பிறந்திருக்கின்றார். ஆகவே தான் அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி ஒரு அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டும் என திருச்சபை ஆசைக்கின்றன. ஆகவே இன்று நம்முடைய குடும்பத்திலே திருச்சபை குடும்பத்திலே நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கும் வகையிலே இறைவன் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் இந்த வாழ்ந்தேசு நம் உள்ளத்திலே பிறந்திருந்தால் இந்த சமூகத்திலே பிறப்பார், இந்த உலகத்திலே பிறப்பார். இந்த உலகத்திலே பிறக்கப்பட்டுதான் இந்த உலகம் அதை கண்டுகொள்ளும். அவைதான் மூன்று நபர்கள் அவர் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டார்கள் எவ்வாறு இடையர்கள் கேட்டார்கள். வானத்தின் வழியாக அங்கே ஒரு மனுமணி கொண்டிருக்கின்றார், ஒரு பாலன் பிறந்திருக்கின்றார். போய் பாருங்கள், அவர்கள் தூங்கி இருந்திருக்கலாம், அந்த செய்தியை கேட்ட பின்னோக்கி பேசலாம், இல்ல அப்படியே மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனால் நற்செய்தியை கேட்ட பிறகு அவர்கள் அந்த பாலத்தை தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். இதுதான் திருச்சபை கொள்கின்ற பாடம் நமக்கு. நற்செய்தியை கேட்ட பிறகு நம்ம எவ்வாறு நற்செய்தியை நாம் செயல்படுகின்றோம், அழைப்பு பேசிக் கொள்கின்றோம், நற்செய்தியை அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமது ஞானத்தின் வழியாக திருச்சபையின் படிப்பினை ஏற்றுக்கொண்டு திருச்சபை நல்லத்திற்கான நாம் இருக்கின்றோம். எவ்வாறு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது, உறவுகளை வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றதா, உறவுகளை சிதைக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றதா, இடங்களை பாருங்கள். அங்கே அவர்களுக்கும் இறைவனுக்கும் இந்த உறவை வளப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கே பார்த்தார்கள், கண்டுகொண்டார்கள். பாருங்கள் அரசர்கள் பூ அரசர்களை பாருங்கள், நட்சத்திரத்தின் வழியாக அவர்களுக்கு பாதை காமிக்கப்பட்டது, தேறினார்கள், கண்டுகொண்டார்கள். அவருடைய வாழ்வு மாறி இவ்வாறு பலர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை கேட்டார்கள். ஒரு சிலரோ கேட்டார்கள், கேட்டுக்கொண்டே போனார்கள். ஆனால் ஒரு சிலர் இவனுடைய வார்த்தை கேட்டார்கள், அவர்களுக்கும் இறைவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உறவை வளர்த்தார்கள். அவர்கள் தான் அவருடைய அப்போஸ்தலர்கள். அவர்களுடைய நம் எல்லோருடைய கிறிஸ்தவர்கள். இன்றைய விழா நாம் கடைபிடிப்பதுதான் ஒவ்வொருவருமே இறைவனுக்கும் நமக்கு இருக்கின்ற உறவை வளர்த்தெடுக்க வேண்டும், நமக்கும் பிறக்கும் இருக்கின்ற உறவை வளர்க்க வேண்டும், நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் இருக்கின்ற உறவை வளர்க்க வேண்டும், பிறந்த உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். அவ்வாறு ஒன்று சேர்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய இறைவன் எவ்வாறு ஆளாமை பேசுகிறாரோ நம்மை தெரிந்து வருகின்றார். எங்கே இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும், எங்கே ஓடி போகின்றார் நீ பார்க்க வேண்டும் என்று நம்மையும் தெரிவிக்கின்றார். நம்முடைய உறவியோடு பேசாமல் இருக்கின்ற பொழுது, நம்முடைய உறவுகளோடு பேசாமல் இருக்கின்ற பொழுது அங்கே இறைவனோடு கேட்கின்றான், எங்கே இருக்கின்றார் அந்த பேசு. அருகே நம்முடைய இறைவன் எங்கே இல்லை, நம்மோடு இருக்கின்றார். அவைதான் இன்னான பொருள்படும். நம்முடைய இறைவன் தேடி அழகர் தேவையில்லை, மனித உலகத்திலே இறைவன் தேடுகின்றார். இதைத்தான் நாம் முதல் புத்தகத்தை படிக்கின்றோம். நாம் அனைவருமே இருமை சாலையாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சாலையை ஒவ்வொருத்தரும் இருக்கின்றோம். ஆகவே தான் இறைவன் மனித உலகத்திலே நீ தோன்றிருக்கின்றார். என் காரணம் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே இருமை சாலையாக படைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தான் அந்த மனிதனுடைய ஒரு மரியாதையையும் ஏனென்றால் கடவுளை தாங்கியிருக்கின்ற அந்த உயரிய பண்பை கொண்டிருப்பதால் மரியாதையையும் அன்பும் சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்நாளிலே இந்த ஒரு நல்லே நாம் சிந்தித்து பார்க்க திருச்சபையான அழைக்கின்றது.
எவ்வளவு மனிதன் புனிதத்திலே காசிங்கள் மனிதனாகி நாம் அனைவரும் இந்த புனித நிறைந்த அந்த பிறப்பிலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவேதான் அகலப்பு அழகாக சொல்கிறார், நான் இறைவனை கண்டேன், அவரை உணர்ந்தேன், அவரை பார்த்தேன், ஆகவே நான் ஒரு அப்போஸ்தலன். நம் அனைவரும் சொல்ல முடியுமா, நான் இறைவனை கண்டேன், இறைவன் உணர்ந்தேன், இறைவனை பார்த்தேன், அவரோடு வாழ்ந்து கொள்கிறேன் என்று நாம் சொன்னோமானால் நிச்சயமாக நமக்கும் இறைவனுக்கும் மற்றவருக்கும் இருக்கிற உறவு நல்ல உறவாக இருக்கிறது. நாளையே நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு நிகழ்வும் வரலாற்று நிகழ்வு எந்த ஒரு வாழ்வும் பிறக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் உறுதி என்பதுதான், உறவை பிறப்பிக்க வேண்டும், உறவை பலப்படுத்த வேண்டும், உறவை சீர்படுத்த வேண்டும். அது இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு, இறைவனுக்கும் மற்றவருக்கு இருக்கிற உறவு, நமக்கும் மற்றவருக்கு இருக்கிற உறவு, நம் குடும்பத்தில் இருக்கின்ற உறவு, நம் உறவினர்கள் இருக்கின்ற உறவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய கிறிஸ்துவின் கொண்டாட்டம் ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கும். அங்கேதான் நாம் பிறப்பை வெளிப்படுத்த முடியும், அங்கேதான் பிறப்பு ஒரு கொண்டாட்டமாக மாற முடியும், அங்கேதான் பிறப்பு ஒரு விழாவாக கொண்டாட முடியும், அங்கேதான் எல்லோரும் ஒன்றாக கூடி ஜெபிக்க முடியும். ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கிறது. தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம். நம்முடைய விசுவாச அறிக்கையை சொல்வோம்.
Thank you.
பரிசுத்தமே உபதேசிக்கும்படி எல்லாரும் தம்மை ஆவியில் இருக்கிறவர்களை ஜெபியுங்கள்.
இதோ இறைவனை உலகில் பார்வை போக்குகிறவர் செம்மையை வந்து கலைஞர் பேசும் மனிதர் பேர் பெற்றோம். Thank you.
Thank you.
மன்னர் 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 மன்னர்